பொரிச்ச கூட்டுக்கு தேவையானது இன்கிரிடியன்ஸ் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பருப்பு ஒரு ஆளாக கூற வச்சுருக்கேன். அதை எண்ணெய் ஊற்றி நல்லா வேக வச்சுக்கணும். இந்த பொரிச்ச கூட்டுக்கு வேணும் ஆளுக்கிறதுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். கத்திரிக்காய், முருங்கைக்காய், கேரட்டு, அவரைக்காய் எல்லாம் கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கோம். அரைக்கிறதுக்கு தேங்காய், ரெண்டு மூணு சின்ன வெங்காயம், ஜீரகம். இப்போ நம்ம வறுக்கிறது என்னன்னு பார்ப்போம். இப்போ இதில் கொஞ்சமாக மிளகு போட்டுக்கணும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் போட்டுக்கணும். மிளகும் போட்டிருக்கோம், மிளகாவும் போட்டிருக்கோம். அதனால் போட்டுக்கிட்டு ஃபஸ்ட்டு இந்த வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் போட்டுருவோம். வேக வச்ச பருப்பு நல்லா வெந்துருச்சு, இதை நல்லா மசிச்சுக்கிறோம். காயும் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டோம். வேக போட போகிற காய் தான், அதனால லைட்டாக வதக்கினா போதும். இப்போ காயும் அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். குக்கரில் போட்டு காய் வேக வைக்கிறேன். பருப்போடு சேர்ந்து காயும் வேகுது. காய் நல்லா வெந்துடுச்சு. வெங்காயம், ஜீரகம், வறுத்த மிளகு, மிளகாய் இனியும் இதில் கொட்டி பொரிச்சு கொட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதுக்கு தாளிக்கிறது தான். அதுக்கு என்ன தாளிக்கிறோம் அப்படின்னா, கடுகு போடுறோம், ஜீரகம் போட்டோம், இப்போ மிளகாய் ரெண்டு கிள்ளி வச்சுருக்கோம் காரத்துக்கு, அது தர்றோம், பொரியட்டோம். இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும். கொஞ்சம் கெட்டியானால் தானே ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லியை போட்டு இறக்கிட்டோம்னா சூப்பரான பொரிச்சு போட்டு ரெடி. கொத்தமல்லி போடுறேன். ஆஃப் பண்ணியெல்லாம் கெட்டியாயிடுச்சு.